தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் ஓடக்கூடிய மிக முக்கியமான நதிகள் எல்லாமே டிபெட்டில் தான் வந்து உருவாகுது. ஸோ இந்த நதிகளால் பயன்படக்கூடிய நாடுகள்னு பார்க்குறப்ப பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், மியான்மார், பங்களாதேஷ், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், சைனா கூட. ஸோ பேசிக்காக இந்த டிபெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களால இந்த நதிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த நதிகளை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமா தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய நீர் ஆதாரத்தை வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் தான் சொல்லணும். ஸோ இப்படி டிபெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமா ஆசியாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக சைனாவால் இருக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிபெட் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா, கிரீன்லாண்டுக்கு அப்புறம் அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நன்னீர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது டிபெட். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தண்ணீருக்கு பஞ்சம் வரும்னு சைனாவுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து ஸோ அப்படி வந்தால் கூட டிபெட் வந்து சைனாவையும் சைனாவுடைய மக்களையும் காப்பாற்றுன்றதுனால தான் டிபெட் வந்து இவ்வளோ அக்ரெசிவாக வந்து சைனா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரீசன்.